வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 6 யூனிட் 2. அதில் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அந்த சப்ளிமெண்ட்ரியினுடைய டாபிக் என்ன தெரியுங்களா? த ஆப்பிள் ட்ரீ அண்ட் த ஃபார்மர். ஒரு ஆப்பிள் மரமும் ஒரு விவசாயியும். அதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் யார் யாருன்னு பார்க்கலாமா? Farmer, farmer's daughter, farmer's children, friends of farmer's children, small animals, birds, insects. Farmer, விவசாயி, விவசாயினுடைய children சொல்லிட்டோம். அது என்ன டாட்டர் வேற தனியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே நிறையா பேச போகிறது அந்த டாட்டர் தாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மரினுடைய சில்ட்ரன் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட விளையாடக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்மால் அனிமல்ஸ், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் ட்ரீயில் இருக்கக்கூடிய அந்த அனிமல்ஸ், அது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்கக்கூடியது. பேர்ட்ஸ் பறவைகள், இன்செக்ட்ஸ் பூச்சிகள். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ரியினுடைய பிக்சர் பார்க்கலாமா? பாருங்களேன், இவர் தாங்க அந்த ஃபார்மர். என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. இது ஒரு ஆப்பிள் ட்ரீ. இதை தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்களேன், அதுலேருந்து பறவைகள் விலங்குகள்லாம் பறந்தடிச்சிட்டு ஓடுது. மேலே பாருங்களேன், பூச்சிகள்லாம் கூட பறக்குது மரத்துலேருந்து வெளியில் இல்லையா? ஆமாங்க, இந்த விவசாயி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி. பக்கத்துலேயே மலைப்பகுதியும் இருக்குது, காடும் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் தான் இவர் இருக்காருங்க. இவருடைய வேலை என்னென்னா, விவசாயம் அது மட்டும் இல்லாமல் மீதி தன்னுடைய வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் செடி கொடிகளையும் வளர்க்குறாரு. காய்கறி அதையும் போட்டு பராமரிக்கிறாருங்க. அப்படி தன்னோட சின்ன வயசுலேருந்து ஒரு ஆப்பிள் மரம், தான் சின்ன வயசில் இருக்கும்பொழுதே அந்த ஆப்பிள் மரத்தை சுற்றி தான் விளையாடினார். அங்கேயே தான் இருந்தார், அங்கேயே தான் உட்காந்து படித்தார். தன்னுடைய அதிகமான நேரத்தை அங்கே தான் செலவிட்டாருங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதுக்கு பின்னாடி ஹைட் அண்ட் சீக்கு ஒளிஞ்சு கூட அங்கே தான் கண்ணாமூச்சி விளையாடினார். அதில் இருக்கக்கூடிய அந்த பழங்களை சுவைச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாருங்க. அந்த மரத்துக்கு கீழே இருக்கும்பொழுதெல்லாம் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியான நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரத்துக்கு கீழே செலவிட்ட அந்த நிமிடங்களை தாங்க எப்பயுமே சொல்லுவார். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் அவ்வளவு சுவையாக இருக்குங்களாம். அதனால் அவருக்கு அதை விட்டு வர மனசே இருக்காதுங்களாம். தன்னோட வீட்டை காட்டிலும் அங்கே தான் அதிகமாக இருந்தாருன்னு சொன்னாங்கங்க. அப்படி இருக்கும்பொழுது தன்னுடைய சின்ன வயசுலேருந்து அவர் ஒரு பெரிய மனிதனாக மாறிட்டார். அப்புறம் தன்னுடைய வேலையான விவசாயத்தையும் அவங்க அப்பாவை அடுத்து இவரும் தொடர்ந்து செஞ்சாருங்க. அது போலேயே நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது அந்த மரத்தில் இவர் முதல்ல மாதிரி அதிக நேரம் செலவிட முடியறதில்ல. தன்னுடைய வேலையை மட்டும் செய்வார், மீதி நேரங்களை ஓய்வெடுக்கிறதுக்கு மட்டுமே அந்த ஆப்பிள் மரத்தடிக்கு வருவாருங்க. இந்த நேரத்தில் இவருக்கு பதிலாக அந்த இடத்துல பறவைகளும் சிறிய விலங்குகளும் பூச்சிகளும் இடம் பிடிக்க ஆரம்பிச்சுதுங்க. அதுங்களும் தன்னுடைய சொந்த இடமாகவே கருதி அந்த இடத்துல வாழ்க்கை நடத்த ஆரம்பிச்சுது. இவருக்கு கல்யாணமாகி குழந்தைகள்லாம் வந்த பிறகு இவருடைய குழந்தைகளும் அதே போலவே இவரை போலவே அந்த ஆப்பிள் மரத்தை சுற்றி சுற்றி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லா நேரமும் ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருந்ததுங்க. அந்த ஆப்பிள் மரத்துக்கும் வயசாயிடுச்சு இல்லையா. நாளாக நாளாக அது கொடுக்கக்கூடிய ஆப்பிளினுடைய அளவாகட்டும் ருசியாகட்டும் எண்ணிக்கை எல்லாமே குறைய ஆரம்பிச்சுது. இதனால் இதை பார்த்துக்கிட்டே இருந்த நம்ம ஃபார்மர் விவசாயிக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. என்ன அப்படின்னா, இந்த மரம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு அறை கூடுதலாக கட்டியிருந்தா இன்னும் சௌகரியமாக இருந்திருக்குமே, வீடும் பெருசாக இருக்குமே, அல்லது ஒரு தோட்டமாக அமைச்சிருக்கலாமே, இல்லை காய்கறிகளாவது வளர்த்துருக்கலாமேன்ற எண்ணம் திடீர்னு தோணிடுச்சுங்க. அன்னைக்கு அமைதியாக உட்காந்து கவனித்து தந்த அவருக்கு இந்த எண்ணம் தோன்றனோடனே யோசிக்க கூட நேரம் கொடுக்காமல் உடனே தன்னுடைய கோடாரியை தூக்கிட்டாருங்க. தூக்கிட்டு போய் பாருங்களேன், மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேரம் பார்த்து அந்த மரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் சத்தமிட ஆரம்பிச்சுது. நம்ம மனிதர்கள் போலவே அதுங்களுக்கும் பாருங்களேன் கோபம் வந்துடுச்சு. தன்னோட இடத்த இப்படி ஆக்கிரமிக்க வர்றீங்களே, இப்படிலாம் பண்ணுறீங்களே, நியாயமான்றத தன்னுடைய குரல் ஓசை மூலமாக எல்லாமே வட்டமிட்டு அந்த ஃபார்மரை சுற்றி சுற்றி வந்து சத்தமிட்டுக்கிட்டே இருந்தது, ஓலமிட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் இதை எதையுமே பொருட்படுத்தாத அந்த ஃபார்மர் விவசாயி என்ன பண்ணார், மரத்தை விடுறத நிறுத்தாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தார். சத்தம் கேட்டு திடீர்னு உள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய பொண்ணு ஓடி வராங்க. அவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தவங்க எல்லாரும்
தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாங்க போல் இருக்க. உடனே அந்த பொண்ணு வேகமாக வீட்டிலேருந்து ஓடி வந்துட்டு, அப்பா அப்பா ஏன்பா மரத்தை வெட்டுறீங்க, எவ்வளவு அழகான மரம், இதுக்கு கீழே தானே நீங்கள் உங்களுடைய சின்ன வயசில் இருந்தேன்னு எல்லா கதைகளும் சொல்லியிருக்கீங்க, இப்படி வெட்டலாமா நியாயமா அப்படின்னு அவள் எவ்வளவோ கேட்குற. அவங்க அப்பா அதை காதில் வாங்கவே இல்லை, அவரை தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருந்தார். உடனே இவ சொல்கிறா, அப்பா உங்களை போலவே நாங்களும் எங்களுடைய சந்தோஷமான நாட்களை இதில் தானேப்பா கழிக்கிறோம், இந்த மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நாங்கள் எங்கேப்பா போவோம், நீங்களும் இதில் தானேப்பா நிழல் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஓய்வெடுப்பீங்க, இது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. தயவு செஞ்சு வெட்டாதீங்கன்னு எவ்வளவோ கெஞ்சிரா. அப்போ ஒரு நிமிஷம் அண்ணாந்து பார்க்குறாரு அந்த மரத்தை. அப்போ அதில் ஒரு சிறிய பழம் தொங்கிகிட்டு இருக்கு. உடனே அந்த பழத்தை பறித்து சுவைக்கிறாரு. கண்ணை மூடி அதனுடைய ருசியில் மயங்கினா அவரு அதை சாப்பிட்ட உடனே தன்னுடைய குழந்தை பருவத்துக்கே போயிடுறாருங்க. அந்த எல்லா நாட்களும் அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு படமாக ஓடுது. தன்னுடைய அந்த தவறை புரிஞ்சுக்கிட்டு உடனே அவர் வெட்டக்கூடிய அந்த வேலையை நிறுத்திடுறாரு. நான் செய்தது தவறு தான், இனிமேல் கண்டிப்பாக இந்த மரத்தை நான் வெட்ட மாட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை கட்டி அழறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய பெண்கிட்டையும் சொல்கிறாரு, பாப்பா இனிமேல் நான் இந்த மரத்தை வெட்ட மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த பறவைகள் விலங்குகள்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாரு. அந்த பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் பழைய மாதிரியாக அந்த மரத்துலேயே ஓய்வெடுத்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து இருக்கலான்ற மகிழ்ச்சியோடு எல்லாமே திரும்புதுங்க. இதுலேருந்து நம்ம என்னங்க தெரிஞ்சுக்கிறோம் பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இன்னொரு உயிர் வாழக்கூடிய இடத்த நம்ம என்றைக்கும் என்ன பண்ணக்கூடாது, அழிக்கக்கூடாது, ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதே போல் மரங்களை கட்டாயம் வெட்டவே கூடாதுங்க. நமக்கு தேவை இருக்காலும் சரி இல்லாட்டியும் சரி, இதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு வீடுகளை பெருசுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லிட்டு மரங்களை வெட்டி வீழ்த்தாதீங்க. கட்டாயம் அது நம்மளுக்கு நிழல் கொடுக்குது, நெல் மட்டுமா கொடுக்குது, சுத்தமான காற்று கொடுக்குது, அருமையான இலைகள் பசுமை நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்குது, எவ்வளவு விலங்குகள் வாழக்கூடிய இடமா அமையுது, மண் அரிப்பை தடுக்குது, நம்மளுக்கு பழங்கள் கொடுக்குது, காய்கறிகள் கொடுக்குது, எவ்வளவு அருமையா இருக்கு இல்லையா. நம்மளுக்கு ஓய்வு நேரத்துல ரொம்ப இனிமையானது அதுதான், அந்த குரல் ஓசை, அந்த விலங்குகள் பறவைகளுடைய ஓசை இல்லையா. கட்டாயம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சு நம்ம ஒதுக்கக்கூடாதுங்க. எப்பயுமே நம்ம பாசத்தோட அதையும் ஒரு உயிராக நினச்சி பாதுகாக்கணும். மரங்களை வெட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். நன்றி குழந்தைகளே, கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி குழந்தைகளே.